வியாபாரத்திற்கான வாக்குத்தத்தம். ஆனபடியினாலே அவருடைய இலைப்பாறுதலில் வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்கள் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமே அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். எபிரேயர் 4:1-3 வசனங்கள்.